Hi guys, I'm Jasim. Welcome to Jasim WB Crazy. I'm going to talk about wrestling. So, it's going to be episode 5. So, I'm going to talk wrestling career episode 5. So, it's going to be charity match. So, anyway, okay. Gorilla Grindy around the Gorilla Mandian. Oh, and the King Kong Kalyana. Yeah, what is guys? I'm going to talk about the room. Wangan and Brigley. So, drag Jasim bandi vittar. So, strong stage sailor playing like a pumla. Like, Marandata. Yamare, your referee is an ally tanga, you'll render for your young. Hey, Yama Pakilinch, warm up, Puma. The one the tala, hey, King Kang Kalaya. Gorilla Mandian bandi vittan. Monday will worm muddy lay in Rodum. Even Gorilla than in Urla Besiranga, Nasolanga. Yet a day, Gorilla Karandi. De Karandi Talaya. யாருக்குடா கை கொடுத்துட்டு இருக்க ரெண்டு பேருமே கரண்டி தலையம் பார்த்தாண்டா இருக்கீங்க சரி இருந்துட்டு போ ஸ்பெஷல் சேரிட்டி ஈவெண்ட்ரா கேட்டா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதுதான்டா இங்கே பண்ண வந்திருக்கோம் சரி சரி உதார் விட்டது போதும் மொட்டை தலையா உன் மொட்டையை தெரிக்க விட்றதுல காசு பணம் எல்லாம் அனாத ஆசிரமத்திற்கு போய் சேரும் என்று ஒரு உருட்டி விட்டு நமது டிராகோ ஜசிமம் நமது கொரில்லா என்று தன்னைத்தானே நடித்து கொள்ளும் மொட்டை மண்டை எனக்கும் ஓ மை காட் நான் ஒரு கொரில்லா தான்டான்னு சொல்லிட்டு காஞ்சனா பட ராகவாலரஞ்சு மாதிரி இடுப்பில் ஏறி உட்காந்தாலும் நீ கொரில்லா இல்லடா என்று கட்டிப்பிடி வைத்து குடிப்பேன்னு நினச்சியா தாஸ் உனக்கு இருக்கிற எம்டிக்யூன்னு கொடுத்து அக்கில் மோந்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு டோம் ஸ்டோனோ பார்சலில் கொடுக்கறதுக்காக டிராகன் ஜோசியும் காத்து கொண்டிருக்கிறான் மிஸ்டர் மொட்டை அதுவோ லிட்டாவாது லிட்டாவதான் லோலான்னு எழுதிச்சுக்கானோ இல்லை எப்படி ஏமா யாராவது ஒருத்தவங்க சண்டை போடாமல் அம்பேராயிருங்க இப்படி ரெண்டு பேரும் இருந்து கமான் கொரில்லா மாம்ஸ் ஓ மை காட் கொரில்லா மாம்ஸ் அடித்து கொண்டிருக்கிறார் பேக் டு பேக் அடித்தாலும் போடா அப்படின்னு சொல்லிட்டு உருட்டி விடு பறக்க விடுன்னு சொல்லிட்டு பறக்க விட்டுருவோம் இதுக்கோ த ஸ்கல் கிரஷர் டு த மொட்டை மண்டையன் கொரில்லா என்னும் பீத்தி கொள்ளும் கரண்டி தலையன் டே கரண்டி மண்டையா நீ பெரிய கரடி மாதிரி இருந்துட்டு கொரில்லான்னு பேர் வைக்கிற பார்த்தியா அதுவும் மூஞ்சில் மண்டையில் எதுலேயுமே முடியலையடா இதில் நீ எப்படா கொரில்லான்னு பேர் வச்சுக்கிட்ட ஆள் பார்க்க கரடி மாதிரி இருந்தால் கொரில்லான்னு பேர் வச்சுருவியா உனக்கு இருக்கிற உப்பு மூட்டை ஒன் வீக் இஸ்லாம் மூட்டை கணக்கில் இருக்கான் பாருங்கள் மொட்டை தலையா ஒன்று ஆ இந்த மூட்டை தலையை நான் ஒரே அடியெல்லாம் தோக்கடிக்க முடியாது ஏ என்னடா பண்ணுறடே நீ இப்போ தானே குரங்குன்னு நிரூபிச்சிக்கிற குரங்கு கொட்டிக்காரன் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு என் காலை பிடிச்சி கெஞ்சிடான் காலை பிடிச்சி கெஞ்சினு விட்டுருவேன்னு நினச்சியாடா மொட்டை ஏய் மண்டையே ஏதோ 50 கிலோ இருக்கும் போல் அதை வச்சு முட்டை பார்க்குறேன் மொட்டை பயலே எங்கடா தள்ளி விட்ற வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா உங்கள் மொட்டையில் அடி எவ்வளோ அடித்தாலும் வலிக்கவே மாட்டேங்குதே அதற்கு சீக்ரெட் ஆஃப் த மொட்டை மண்டையர் என்ன இருக்கும் என்று தெரியவில்லை ஒன்றுக்கு ரெண்டாம் பேராக இருக்கீங்களாடா ஒன்றே வர மாட்டீங்களாடா ஏ மொட்டை தலையாடே ஆஹா கரடி மண்டையன் கரடி மாதிரி முறிக்க ஆரம்பிச்சிட்டானே ஏ உரா மொட்டை மொட்டையன் மொட்டையாடே மொட்டையா ஏ முழு வயிட்டு என் மேலே போட்டுவிட்டான் ஓ மை காட் ஒரு திமிங்கலம் என் மேலே முதுகில் உட்காந்துக்கிட்டு வேதாளம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இளைய மொட்டை குரங்கு கொரில்லா மாதிரி இருந்தால் ஐயோ ஐயோ மூஞ்சிலே என்னடா இதை வாங்கிக்கோன்னு மூஞ்சிலே முட்டியை வச்சு பண்ணுறாங்க ஐயோ ஏ ஓடுறா டே மொட்டை கொரில்லா மாதிரி ஸ்மெல்லு தானே அடிக்குது உனக்கு வாடாரே கொரில்லா மொட்டையா பெரிய கிங்காங் படம் பார்த்துருக்கா நீ உனக்குதான் சோக்ஸ்லாமு ஓடுறா ஸ்டைல் அப்பாடுறா ஐயா நடையப்பார் உடையப்பார் அட்ரு நல்ல நினைப்பார் தம்பி உனக்கு டெத் தான் போட்டும் மண்டையை தெரிக்க விடலை இல்லைல்ல இது அதுக்கும் மேலே சுப்ளெக்ஸு ஓ மை காட் டெத் வேலி டிரைவர் போட்டு 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 விடு போட்டு விடு மாமி போட்டு விட்டாச்சு டெத் வேலி டிரைவ் டிரைவர் டு த மொட்டை மண்டையன் ஏமா லோலா லாய்க்கு சொல்லலை உண்மையிலே அந்த பக்கம் ஓடிப்பிடு லோலா 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 நீ பெரிய ஆலா கொரில்லா மண்டையா ஒழுங்கா தோத்து போயிடறா எனக்கு பல வேலைகள் இருக்குது நிறைய பேர் ஊர் சுற்றி காட்டணும் ஆ ஏ மொட்டை மூடிக்கிட்டு போக மாட்டியாடா ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கான் வா உனக்கு உப்பு மொட்டை தான் தூக்கப்படுறேன் போடு ஏ என்ன லோலாய்க்கு வந்திருக்க அம்பேரே டே ஆ வந்துட்டான் பாரு போட்டி போட்டிக்கிட்டு வரானோ பாரு நான் தான் போடுவேன் நான் தான் போடுவேன்னு ஏய் என்னடா நீ பொறுமையாக ஆமாம் மாதிரிக்க இவியோ உப்பு மொட்டை தூக்க வரியா மிஸ்டர் மொட்டை தலையன் டே போடுங்கடா ஹலோ எழுதிருக்கீங்களா ரெண்டு டே மொட்டை
ஒழுங்காக வாயால் சொன்னால் கேட்க மாட்டான் போல். இவனுக்கெல்லாம் எஃப்ஐ ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கும். டே மொட்டை முடிஞ்சால் விட்டுப்படுறான். ஆ விட்டுட்டான். டே நெஞ்சில் ரெண்டு தட்டு தட்டுனா பெரிய கொரில்லா வேடி. ஐயோ அட் கொரில்லா வேடி அனிடி வடம் சோக் ஸ்லாம் பார்சல் டு த மொட்டை தலையன். அது மட்டும் இல்லாமல் ஒரு எஃப்ஐயும் பார்சல் போடலாம். இவருக்குள்ள கொரில்லா தலையன் கீழே உருண்டு பிறண்டு 1-2-3 போட பார்க்குறான். கேட்டா டே ஏ 2 வயசு பாப்பா மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஜெயிக்க பார்க்குறேன் நீ. வா குப்பரக்கப்படுத்துக்கிட்டா விட்டுருவோமா எந்திருடா. உனக்கு இருக்குதா ட்ராகன் சுப்ளெக்ஸ் ஃப்ரம் த ட்ராகன் ஜாசிம். ஏ குப்பரக்கப்படுக்காத இந்தடா இந்திருடா அன்னை ரெண்டை மூணை தட பபாய். ஏபிக்கு ட்ராகன் ஜாசிம் மின்ஸு எல்லாம் கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் காத்து வரட்டும் காத்து வரட்டும். ஏமா யார் பண்ணியா another thing just makes you another target driver just now it will mean even more I even when I beat you yaar badi joke katriya na joke katriya yaar samini anyone that can beat gorilla can deserves to be maple gripping as well eda own company odama irukudhu nee vandu enna vela irukriya re avan motta thalayane oru waste ey enakku creative control venum na solradhukala nee aama potta da 14 weeks ஓகே பட் எனக்கு சேலரி பிரச்சனை இல்லை. அவன் 30 ரூபாய் கொடுக்கறதுக்கு நான் இதே ஓகே. எனக்கு க்ரியேட்டிவ் கண்ட்ரோல் மட்டும் இருந்தால் போதும் தம்பி. என்ன சொல்கிறீங்க சரி 1500 கூடுறா அது போதும்டா எனக்கு தம்பி. வழுக்கமண்டையா ஓடி போயிடு அங்கிட்டு போடா. நீலாம் ஒரு கம்பெனிலாம் ஒரு கம்பெனி மதித்து வருவன் நினச்சியடா. உன் மொட்டை மண்டை கொரிலா மண்டையனே பாவமாக இருக்கான் பாரு. 2 நாள் தூங்காத மாதிரி இருக்கான். ஏண்டா நீ வந்து என் கம்பெனிக்கு வாங்க சாமின்னு கெஞ்சிறே அதே சமயம் கேட்டால் கோச்சிக்கிற. என்ன சொல்கிறேன் எவன்டா அவன் கோடரு அங்கே போரு எரிநாளாக வெறித்தனமாக இருக்குது. மாஸ் அவுட்டோர் என்னா டேய் கோடி ரோச்சா தான் கோடர்னு பேர் வச்சுருக்கானோ கோடாதி எடுத்து வர மாதிரி தானே அது வரே சரி. யாரோ சூரியகாரி மாரி ஒருத்தோட கொண்டு வந்து கூட வந்திருக்கான். எனக்கு என்னமோ இவன் கோடி வச்சா தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். கோடர்னு பேர் வச்சுருக்கானோ அதான் கோடி கோடர் சின்னமும் இருக்குல்ல இருக்கும். இடே கோடர் மண்டையா இந்த மாதிரி டே ரிங்கிலாம் வச்சு பண்ணக்கூடாது தவறான விஷயம். இன்னும் இவர் வாட்சிங் பேக் ஸ்டேஜ் தம்பி தம்பி சவால் விடுறதெல்லாம் அங்கிட்டு போச்சு என்ன முதல்ல என்னை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை போய் பேசுகிறா. தம்பி தம்பி ஓவரா சீன் போடாதீங்க. ட்ராக ஜாசிம் டே இங்கடா குளிஞ்சு போயிட்டான். ஐயோ இவன் நமக்கு ஆப்பு வச்சுருவான் போலையே. இடே இறா தம்பி தம்பி உங்கள் மொட்டை மண்டையை காட்டுங்க எனக்கு வந்து நிறைய வேலை இருக்குது ஓகேவா. சும்மா உன் முன்னாடி தான் சுற்றிட்டு இருக்க முடியாது. எங்கே போகிறீங்க இங்கே வாங்க இங்கே பறக்கிறீங்க வாங்க தம்பி. என்ன தம்பி ஒரே அடியில் பறந்துட்டீங்க உள்ளே வாங்க நல்லா இருக்கீங்களா தம்பி. கோடர் பேக்கெட்டு கோலை மாவு பேக்கெட்லாம் வச்சுக்கிட்டு ஓவரா சீன் போடக்கூடாது. என்ன பார்க்கறதுக்கு கோடி ரோஸ் மாதிரி இருந்தால் பெரிய டஸ்டி ரோஸ் ஆயிட முடியாது. உனக்கு வந்து உமா கொடுத்து சித்திர அடிகள் போட்டலாம் தாத்தா உற்ற மாட்டலாம் போலியா. உனக்கு ரா டோம் சர் கொடுத்த கமெண்ட் டேபிள் ஏலே லேடி மாமா சி லேடி மாமி அங்கிட்டு கூடி டே கோடு மாமா ஒழுங்காக பொத்திக்கிட்டு ஓடி போயிடு. இல்லைனா உன்னை சுத்தியில் வச்சு அடிச்சு ராக்கை அடித்து ஓட விட்ட மாதிரி உன்னையும் ஓட விட போகிறேன். அதுமாதிரி யார் ட்ராக ஜாஸ்தி போயிட்டு எம்டி ஸ்பேஸ் யூனோ அவன் யார் ட்ராக ஜாஸ்தி என்னடா இப்போ தான் அப்படியே ஆற அமர உக்காந்து அங்கே பாரு அட்டியை போடு செதற போடு அப்படி அப்படியே படுத்து கிடக்கணும் ஸ்டெடியே நல்ல பிள்ளை இப்போ தான் நல்ல பிள்ளைன்னு சொன்னேன். இப்படி பண்ணுறீங்களே ப்ரோ ஏய் யாரை பிடிக்க வர டே இங்கே வாடா எங்கடா பயந்து ஓடுறடே அந்த சூனியகாரி பின்னாடி ஓடுறியா பயந்தவங்களி பேக் ஹூடா சொல்லு பேக் ஹூடா மர்க்கா மர்க்கா சொல்லு பேக் ஹூடா கே பேக் ஹூடா ஐயோ ஓ மை காட் ஏமா பொம்பளை ரஃபி மன்னிச்சுக்கோமா. ஏய் சூனியகாரி சும்மா இருக்க மாட்டேன் நீ இப்படி வாடி போட அப்படி டே மார்சினியா என்ன பேருடா அது மார்சினி கீர்த்தி என்னடே கை வலிக்குதா அங்கே பாரு அவ பாரு குட்டிக்காரனை போட்டு ஸ்டண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு இருக்குதுரா அடி டே சிஸ்டர் ஆபிகேல் உன் சிஸ்டர் மாதிரி இருக்கிற அவளுக்கும் சரி உனக்கும் சரி சிஸ்டர் ஆபிகேல் வாங்கிக்கோடா என் கோடி கோடராம்ல கோடரு உனக்கு ஏதாவது கோடிங் லாங்குவேஜ் தெரியுமாடா சி ப்ளஸ் ப்ளஸ்ஸு பைத்தாடு ஜாவா ஏதாவது தெரியுமாடா பேரமட்ட கோடரு பீடரு தாடருன்னு சொல்லிட்டு டே இல்லை விட்டா உழைச்சிக்கிட்டே இருப்பான் போல.
மண்டேல தேன் ஊத்திட்டா பெரிய மண்டே ஆயிடுவேடா நீ. மண்டேல தேன் ஊத்திருப்பான் போல சின்ன வயசுல, அதான் மஞ்ச கலர் மாதிரி அடிச்சு கொண்டு. இலே மாமா என்னடா பிடிச்சதுக்கே டேபிள் சதறது, உன்னை உப்பு மூட்டை தூக்குற அப்படியே ஓடி போயிடு, இது பத்தாதுன்னு எனக்கே தெரியும். அப்படி வா, உனக்கு இருக்குது பார் ட்ராகோ பிரேக்கர் ஃப்ரம் த ட்ராகோ ஜாசிம் ஹீரோ. ஆ தம்பி அப்படி போங்க, அப்படி போங்கப்பா தம்பி, இப்படி வாப்பா, பேக் டு பேக் ட்ராகோ பிரேக்கர் டு த கோடி மாம்ஸ் கோடர் மாம்ஸ். கோடாலி இருக்காடா உன்ட்ட, அப்புறம் மிஸ்டர் எல்லோ கலர் மண் ஹேர் மட்டையன் ஒழுங்கா. டேய் ஜம்மா நீ அம்பேர் தானே, ஏதாவது பொறுக்கிறதுக்கு போயிடுறான். ஏய் சூனியகாரி நீ இன்னும் போலையாடி, உனக்கெல்லாம் சிஸ்டர் அபிகேல் போட்டு சிஸ்டர்னு துரத்தி விட்டா தான் சரி வருவான். வாடி ராசாத்தி இங்கிட்டு போடி, நீ தாண்டி மார்சினியா, என்ன பேருடா அது மார்சினி, ஏகப்பட்ட பேர் கேள்விப்பட்டிருக்கேன் அரியடி வர்சினி வர்சினி கேர்ள்ஸில், பட் மார்சினின்னு இப்போ தானே கேள்விப்படுறேன், ஒருவேளை மார்ஸ்லேருந்து வந்திருப்பாளோ, மார்டினியா என்னமோ ஒன்று. ஏம்மா மார்டினி இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஏதோ குச்சி மாதிரி தான் இருக்க, உடச்சிட போகிற ஒழுங்காக ஓடி போயிடு, உப்பு முட்டெல்லாம் தூக்கி விட்டுருக்கேன் மாமன், ஓடி போயிடு ஒழுங்கா. என்ன ஏடா கோடர் மாட்டியா, என்ன படம் எடுக்கிறியா, என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்டை போட்டு மிதிச்சிக்கிட்டு இருக்கேன் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏம்மா சூனியாக்காரி உன்னை இத்தனை இங்கேதான வர வேணாண்ணே, ஏ கோடர் மாம்ஸ் உனக்கு இருக்குதுடா டோம்பு ஸ்டோனு பார்சலு, என் தலைவன் அண்டர்டேக்கர் இருக்காக்கடா. ஏலே ஏ அங்கே போகிற அட்டி ட்ராகோ ஜசிம்னா சும்மா வா, உன் மொட்டை மண்டையில் தகுதத்தை தட்டுதான் தான் போகிறேன், அதுக்கு முன்னாடி டெத் ட்ராப் போட்டு தலையில் தட்டி கீழே உட்கார வைக்கிறேன்னா லேன் மட்டும் பாரு, சுற்றியலை எடு ட்ரிபிள் எச்சுக்க வடக்கத்தை போடு போட் போட் போட். இன்னைக்கு இவன் டிக்கி ஆ டிக்கியில் ஆணி அடிக்காமல் போடவே கூடாது நண்பர்களே, போட் 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 போட். வாடா உனக்கு சூப்பர் சூப்பர் ஃப்ளெக்ஸ் போட போகிறேன்டா, போடுறா இதையும் நீ தாண்டிட்டேன்னு வச்சுக்கியா. அதே எம்மா ஏமா இங்கே பேர் கீழே பார், ஆ நல்லாம் பேர் ஒன்று ரெண்டு மூணு சூப்பர் ஃப்ளெக்ஸ் சும்மாவா, ஏய் காலில் உழுவாதடா போயிட்டு வாடா, ஆசீர்வாதம் பண்ணுறான் போயிட்டு. டே நானே எஸ்கேப் ஆக பக்கத்தில் திரும்பி திரும்பி வந்து சவால் விட்றேன் நீ, சரி வா ஒரு ஆம்பளையாக இருந்தால் நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா, நான் ஒரு ஆம்பளை தான்டா, வாடா வாடா. எங்கடா போகிற ரீமேட்ச் வேணும்ன்ட்டு, இதே ரீமேட்ச் வேணும்ன்ட்டு எங்கடா போகிறேன் தம்பி, தம்பி வாங்க தம்பி. ஐயோ டே கோடி மாமா கோடர் மாமா போடர் மாமா, நீனே ஒரு கிறுக்கு பையன்டா, தோற்றுட்டு ரீமேட்ச் வேற கேட்குற வெக்கமே இல்லைனா ஆடி அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு உங்களோட ஆட்டிடியூட் போட்டதையும் மறக்கத்தான்டா போகிறேன். வந்து மூணை போடுறி அம்பேர் வேறு லெவல் மணி ட்ராகவேஷ் வந்து விட்டான். ஏட்டா கோடர் மாமா வாய்க்கிலேயே பேசினியே, இப்போ பேசுகிறா மொட்டை ஓடி போயிடறா அப்படியே, டாடா பாபாய் மிஸ்டர் தேன் மண்டையன் பாபாய். ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இல்லைனா டைம் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே பாரில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் நமது ட்ரிபிள் எச், எல்லாரும் நம்மள்கிட்ட வந்து சவால் விடுறணும் போல, தம்பி நீ இன்னும் ஜெயிச்சுட்டா அப்படி அப்பா டக்கர் இல்லை நான் ஒன்று ஜெயிக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ இவன் ட்ரிபிள் எச் இல்லையா, அது சரி நம்ம ரொம்ப நாள் விளாண்டதுனால எவன் எவன் எவன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ அவரோட அட்வைஸ் மேன் பி ஒரு பாஸ்பெக்ட் பெட்டர் எவன், நீ ஏடா சொன்ன பாப்புலரிட்டி இன்க்ரீஸ் பண்ண சொன்னதே நீ பண்ணிட்டேனா, ரொம்ப நன்றிடா, 30 ரூபாய் சம்பளம் கொடுத்தான் 100 ரூபா கொடுத்துருக்கான் இப்போ தான், உங்கள் கையால் முதல் முறையாக காசு வாங்குறேன் பொழைச்சி போடா மண்டையாளி. யார் அது ஸ்டோன் கோல்டு முறை மொட்டையாக இருக்கிறது, ஓ ட்ராகோ ஜாசிம் இந்த ஸ்டூடியோவா, சரி சரி இதோ ட்ராகோ ஜாசிம் இன்டர்வியூ பண்ணுறானோ ரைட்டு. Have you given any thoughts to the idea that we are living in a multiverse that has other dimensions? டேய் நான் அங்கேருந்தான்டா வந்தேன், நீனோட ரெஸ்லிங் எபிசோட் எம்பையர் எபிசோட் ஒன்று பார்த்தியா இல்லையா, எனக்கு வந்து மேட்டுங்கிற ஒரு வெல்கம் மண்டே மாமா டைம் அடிக்கிறத எனக்கு ஹெல்ப் பண்ணா, ஐ ஹவ் சீன் அதர் டைமென்ஷன்ஸ் யூனோ, யா நான் டேய் நானே வெளி மல்டிவர்ஸில் இருந்தாண்டா இங்கே வந்திருக்கேன், ரெஸ்லிங் வசன் திட்டிக்கு எதுவும் மாற்றி மாற்றி தான்டா வந்துகிட்டு இருக்கேன், ஃப்ளாஷ் பேக் போடணுமா உனக்கு ஒட்டத்தலையா, ஏய் ஒன்று தான்டா ஹையஸ்ட் டிவின்னு, ஐயோ எனக்கு தெரியாதடா என்னடா திடீர்னு வந்து கேட்குறேன், சரி அடிச்சு விடுவோம் அடிச்சு விடு சிதற விடு அதானே ஃபஸ்ட் ஆன்சர் தான் எப்போ கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு யூகம் மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க தெரியும்ல மொட்டை. ஆ ரைட்டு லெட்ஸ் டாக் அபௌட் யுவர் ரிலேஷன், ஹூ வுட் யூ சே யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் ரைட் நவ், எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் இல்லையாடா மொட்டை, யார் அதாவது கீத் டியூபேக்கை விட
யார் மெல்ஸ் தான் நமது ஏஜே மாமா, ஏஜே மாமாவாக தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிடுவோம். ஏ த சேல்ஸ் மாம்ஸ் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், யூனோ கியூ த டியூ பேக் எவன் டேட் எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போயிடுச்சு. அவன் பேர் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஹரியல் என்ஜாய் டாக்கிங் டு யூ மோட், ஏன்டா கேட்டது மூணு கேள்வி ஒன்றே ஏஜா இப்படி அப்படின்ட்டு குதூகலமாக உள்ளக்கு நான் என்னடா பேசிட்டேன். சரி போயிட்டு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்புவோம் மொட்டைகிட்ட தாட்டா சொல்லி. ஹலோ மொட்டை, டேய் இன்டர்வியூ பேசும்போது என்னடா பேசிகிட்டு இருந்தேன், இப்போ மொட்டை என்னடா உட்காந்துருக்க. சரி என்னமோ டே ஃபைன் சந்திக்கு ரீடா டே என்ன மனுஷையா, என்ன மனுஷன் இவ்வளோ அடித்தோம் நம்மளை வந்து ஜூஸ் அப்படியே தெம்பாயிரி அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அரவணைக்கிறான் பாருங்க. டே மொட்டை நீ நீண்டு ஓடி வாழ்கடா. ஓகே காய்ஸ், நம்ம அடுத்து எந்த இங்கே இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது, அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஸோ யார் யாரோ ரோட்டில் சுற்றிட்டு இருக்காங்க, நீங்கள் பிச்சைக்காரோட இருந்துட்டு போங்க, அதை பற்றி எனக்கு வலை இல்லை. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மூடி வெட்டுற கடைக்கு வரோம்னு சொல்லிட்டு பக்கத்து கடைக்கு வந்துட்டோம். ஐயோ சாரி அங்கிள், பார்க்குறதுக்கு பீமாவோட அப்பா மாதிரி இருக்கீங்க. நம்ம வந்து பக்கத்து கடையில் உள்ள பார்பர் ஷாப்புக்கு போவோம், எப்படியும் முடி வெட்ட போகிறதில்ல, உள்ளே எப்படி இருக்கும் போய் வேடிக்கை வந்துட்டு வரும். ஸோ யாருப்பா அந்த கட்டிங் சேகர், யாருப்பா அது, இங்கேயாவது இருக்கீங்களா? இதான் முடி வெட்டுற கடையா? டே மாமே நீ தானே முடி வெட்டுற கடையா? டே இந்த படுறா எனக்கு முடி வெட்டணும். ஐயோனோ வேற ஒருத்தவனும் நிம்மதியாக ஒரு மனுஷனை முடி வெட்ட உக்காரணும்ல. ஓகே ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கணுமான்னு கேட்டால் இல்லை தேவையில்லைங்க. அப்புறம் என்னத்துக்கடா கடைக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா சும்மாங்க, வேடிக்கை பக்கம் வந்தேன். வாங்க பொருளே வாங்க, ஏன் பயப்படுறீங்க வாங்க, நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன் வாங்க. ஏண்டா மண்டையில் முடியல, உனக்குலாம் எதுக்கடா ஹேர் கட்டு, அப்படி போடா அப்படி. ஓகே கடையை விட்டு வெளில ஓடிடுவோம் அவனில் அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி. ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே வேற போடுமா, இவனுக்கு ஒரு வேலையே இல்லைங்க. ஆமுனா ஷோ ஸ்டார்ட் பண்ணிடுறான், ஒரு மனுஷனை என்ஜாய் பண்ண விட்றாங்களே, யார் அவன் தண்டர் டிரேக்கருக்கு தொப்ப ஓட்ட மாதிரியே. தண்டர் டிரேக்கர் லாக்டவுன் எஃபெக்ட்னால குண்டாகிட்டு இருப்போல, என்னெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கான் ஐயா. ஐயோ என்னது இது, ஸ்டூடியோவா? தவறான செயல். டிராஃபிக் ஜாஸ்தி, முன்னால் முடியும் முன்னால் முடியும் தோலா, இரடா இது ஆமையோட இப்போ ரொம்ப பொறுமையாக ஓடிட்டுருக்க. கமான் கேமரா திருப்புங்கடா, எரினா எங்கடா இருக்கு, எரினா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓ என் பக்கத்தில் தான் இருக்கா, இது கூட தெரியாமல் நான் வேறு சுற்றிட்டுருக்கேன். இந்த ஒர்க்கில் வந்துட்டேன்டா, சாயங்கால நேரமாக இருக்குமோ, இங்கே உள்ள போட்டவன தான் லைட்டு போட்டிருக்கானோ, யாராவன் ஜெஃபாடி மாதிரியே கையில் பேண்டேஜ் சுற்றிட்டு இருக்கான். நீ ஆடா மொட்டை, ரேண்டியாட்டனோட தம்பி பையன் மாதிரி இருக்க. ஏய் எங்கன்றா வந்து அடிக்கிறடு, யாரா நீங்களா ஒரு கூட்டாடா? ஏ என்னடா ஓ ஸ்பியர் பார்சல் டு த டஃபர் த நியூவா, எங்கள் மோதி காட்டுறா ரெட் கலர் பனியன் தலையா. டேய் ஓ மை காட், கூட்டா செத்துட்டானோம், கூட்டா செத்தாலும் பைல் டிரைவர் போட்டு எஸ்கேப் ஆகாண்டா அந்த டிராகோ ஜாசிம். டே 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 என்ன அடிக்கலான்னு பார்க்குறீங்களா? அதே இருறா உங்களை வந்து பார்த்துக்குறேன்டா. டேய் வாடா மொட்டை, போட சூப்பர் பஞ்சு பாசலு ஒரு போடுறாரு, இல்லடா நீ போகிற ஸ்பீடை பார்த்தா நாளைக்கு தான் போய் சேர்வோ அப்படியே வந்துட்டாரா.